இன்னைக்கு நம்ம வரிகள் பற்றி பார்க்க போகிறோம். தனிநபர்கள், கூட்டு குடும்பங்கள் மற்றும் நிறுவனங்கள் போன்றோரிடமிருந்து அரசு வசூலிக்கும் கட்டாய தொகையே வரி எனப்படுகிறது. பொதுவான வரிகள்னு பார்க்குறப்ப முதல்ல வருவாய் மற்றும் செலவின் மீதான வரிகள். இதில் எதெல்லாம் வரும்னா விற்பனை வரி, வருமான வரி. இரண்டாவதாக பொருட்களின் அல்லது பண்டங்களின் மீதான வரி. ஆயத்தீர்வை, சுங்கத்தீர்வை போன்ற வரிகள் இதனில் அடங்கும். மூன்றாவதாக சொத்து மற்றும் சொத்து பரிவர்த்தனை மீதான வரி. செல்வ வரி மற்றும் சொத்து வரி இவ்வகையில் இடம்பெறும். இப்பொழுது நாம் வரிகளின் வகைகள் பற்றி பார்க்கலாம். இரண்டு வகையான வரிகள் உள்ளன. அவை நேரடி வரி, மறைமுக வரி. நேரடி வரியை முத பார்க்கலாம். ஒரு வரி யார் மீது விதிக்கப்படுகிறதோ அவரே அந்த வரியின் பணத்தை செலுத்துகிறது, நேரடி வரி ஆகும். எடுத்துக்காட்டாக வருமான வரியினை குறிப்பிடலாம். வருமான வரி என்பது தனிநபர்கள், நிறுவனங்கள், கூட்டு குடும்பங்கள் ஆகியோரின் வருமானத்தின் மீதான வரி வருமான வரி ஆகும். அடுத்து செல்வ வரி. தனிநபர்கள், கூட்டு குடும்பங்கள் மற்றும் நிறுவனங்களின் நிகர சொத்து மற்றும் செல்வங்களின் மீது செல்வ வரி விதிக்கப்படுகிறது. அடுத்ததாக பத்திர பரிவர்த்தனை வரி. இது பங்கு சந்தையில் விற்கப்படும் அல்லது வாங்கப்படும் பத்திரங்கள் மீதான வரி ஆகும். பண்ட பரிவர்த்தனை வரி. இது பண்ட பரிவர்த்தனை சந்தையில் விற்கப்படும் பொருட்களின் மதிப்பு மீதான வரியாகும். இது 2013 ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. குறைந்தபட்ச மாற்று வரி. வரி விலக்கு, வரி கழிப்பு போன்ற பலன்களால் வருமான வரியே செலுத்தாமல் இருக்கும் அல்லது மிக குறைவான வரி செலுத்தும் நிறுவனங்கள் பூஜ்ய வரி நிறுவனங்கள் எனப்படுகின்றன. இவற்றின் மீது விதிக்கப்படும் வரியே குறைந்தபட்ச மாற்று வரியாகும். அடுத்து நம்ம மறைமுக வரி பற்றி பார்க்க போகிறோம். மறைமுக வரி என்பது வரி விதிக்கப்பட்டது ஒருவரிடத்தில் இருந்தாலும் அந்த வரி பணத்தினை செலுத்துகிறவர்கள் மற்றொருவராக இருந்தால் அது மறைமுக வரி எனப்படும். இப்போ மறைமுக வரிகளின் வகைகளை பார்க்கலாம். முதல்ல ஆயத்தீர்வை. இந்த வரி உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் மீதான வரியாகும். இரண்டாவதாக சுங்கத்தீர்வை. இந்த வரி பொருட்களின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி மீதான வரியாகும். மூன்றாவதாக விற்பனை வரி. இது பொருட்களின் விற்பனை மீதான வரியாகும். இதனை விதிப்பது மாநிலங்கள். இப்போ நம்ம சரக்கு மற்றும் சேவை வரியை பார்க்க போகிறோம். இது சரக்கு மற்றும் சேவைகள் அளிப்பின் மீது நாடு முழுவதும் சீராக விதிக்கப்படும் வரியாகும். இவ்வரி ஜூலை 1 2017 முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு நாடு ஒரு வரி மற்றும் ஒரு சந்தை என்னும் நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டது. இவைகளே பல்வேறு வகையான வரிகள் ஆகும்.